Good morning, students. Students, we are going to the new topic, important aspects of electric field. Okay. ஏற்கனவே பார்த்தோம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் லைன்ஸ், அதை என்ன என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதோட பாயிண்ட்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து க்யூ இஸ் த பாசிட்டிவ். க்யூ இஸ் த பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ஆகும்னா அவே ஃப்ரம் த சார்ஜ், சார்ஜை விட்டு தள்ளி போயிடும் அவே. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மைனஸாக இருந்துச்சு, நெகட்டிவாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும்னா இட்ஸ் என்ன பண்ணுறதுன்னா அட்ராக்டிவாக வரும். ஓகேயா, டூ ஹவர்ஸ் முன்னாடி அதை நோக்கி வரும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட் பி, பாயிண்ட் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட பாயிண்ட் வந்து பி, அதான் இ மேலே கோடு போட்டிருக்காங்க. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு தென் த எக்ஸ்பீரியன்ஸ் பை த டெஸ்ட்டு சார்ஜ் க்யூ. டெஸ்ட்டு சார்ஜ் வந்து க்யூ, டெஸ்ட் சார்ஜ் வந்து க்யூ ஜீரோ பிளேஸ் அந்த க்யூ ஜீரோ எங்கே இருக்குது அப்படின்னா பியில் தான் இருக்கும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் கா எஃப் இஸ் ஈக்குவல் டு க்யூஜ், எஃப் இஸ் ஈக்குவல் டு க்யூ ஜீரோ இ எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, இனா எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது என்னெல்லாம் அப்படின்னா கூலும்ஸ் தான். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் இஸ் த ஈக்குவேஷன் இம்பல்ஸ் தட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இண்டிபெண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் சார்ஜ் க்யூ ஜீரோ அண்ட் டிபெண்ட்ஸ் ஓன்லி த ஓன்லி ஆன் த சோர்ஸ். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா க்யூவை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும், டெஸ்லாவை டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட், ஓகே, சின்ஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் த வெக்டர் குவான்டிட்டி, வெக்டார் குவான்டிட்டினா ஆர் வெக்டார்னு கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்டையும் அந்த ஆர் வெக்டார் இருக்கும். ஓகே, அது எதுக்கு அப்படின்னா டைரக்ஷனுக்கும் மேக்னிடியூட்டையும் கம்பைன் பண்ணுறதுக்காக இருக்கும். ஓகே, அப்பா ஓகே, இங்கே வந்து என்ன ஆகுனா டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன ஆகுனா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகே, டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 1.6 வர்றாங்க. எத்தனை இருக்குன்னா டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸஸ் இருக்குது. ஓகே, பி க்யூ ஆர். ஓகே, பியை விட பி தான் எப்போவுமே என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்டில் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா பி வந்து இட்ஸ் க்ளோஸர் டு த சார்ஜ், சார்ஜுக்கு பக்கத்தில் இருக்கனால அதுக்கு தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும். எதை காட்டியும்னா க்யூவையும் ஆரையும் காட்டியும் பி தான் அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் த டிஃபனேஷன் எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் அஸ்யூம் த டெக்ஸ்ட் க்யூ இஸ் சஃபிஷியன்ட் இஸ் ஸ்மால். இது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. ஏன் அப்படின்னா இட்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப தள்ளி இருக்கிறனால இட்ஸ் வெரி ஸ்மால், எலக்ட்ரிக் ஃபீல்டும் கம்மியாக தான் இருக்கும். ஓகேயா, அதுதான் ஃபிஃப்த் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் பாயிண்ட் இஸ் வேலிடிட்டி பாயிண்ட் சார்ஜ். இது ஒன்றும் இல்லை, நம்ம எதை வச்சுனா நம்ம எர்த்தில் இருந்து இப்போ சன்னை கால்குலேட் பண்ணோன்னா எர்த்தில் உள்ள கிராவிட்டி ஃபோர்ஸ்னால வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் பாயிண்ட்ஸ் வெரி ஃபேர் அவே ஃப்ரம் த டிஃபினிட்டி சைஸ் சார்ஜஸ். எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நோட் தட் வி சிமிலர்லி ட்ரீட் த எர்த் அஸ் த பாயிண்ட் மாஸ் வென் வி கால்குலேட் த கிராவிட்டனல் ஃபீல்ட் இஸ் த சன் ஆஃப் சன் ஆன் த எர்த். ஓகே, ஓகே, அப்போ நெக்ஸ்ட் வி ஆர் கோ டு த நெக்ஸ்ட் பாயிண்டஸ். தேர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ரெண்டு கைண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. ஒன்று வந்து யூனிஃபார்மலி எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ், அனதர் ஒன் இஸ் நான் யூனிஃபார்மலி எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, அப்போ யூனிஃபார்மலி எலக்ட்ரிக் ஃபீல்டில் எப்படி இருக்குன்னா சேம் டைரக்ஷன் அண்ட் கான்ஸ்டன்ட் மேக்னிடியூட் அட் ஆல் பாயிண்ட்ஸ் இன் ஸ்பேஸ், ஒரே மாதிரி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சரி, ஓகே, அப்போ ஈக்குவல் டைரக்ஷனில் இருக்கும், ஈக்குவல் மேக்னிடியூட்லையும் இருக்கும். அதே மாதிரி நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் இருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட்டில் இருக்கும். ஓகே, போத் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் இன் ஸ்பேஸ், ஆனால் ஸ்பேஸில் தான் இருக்கும். ஓகே, த எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் பை த பாயிண்ட் சார்ஜ் இஸ் பேசிக்கலி நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் சார்ஜ். இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் எதில் கிரியேட் ஆகும் அப்படின்னா இந்த நான் யூனிஃபார்மில் தான் கிரியேட் ஆகும். ஓகே, வித் டைரக்ஷன் பீயிங் ரேடிக்கலி அவுட்வேர்ட் இன்வேர்ட், அவுட்வேர்ட்லையும் போகும் இன்வேர்ட்லையும் வரும். அண்ட் த மேக்னிடியூட் சார்ஜ் அஸ் டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ், எப்படி இருக்குன்னா டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு கூட போகும் சம்டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.